ஜெய் சாயிராம், அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தமடையாமல் நமக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். சந்தோஷம் நம்மிடமே எப்பொழுதும் நிலைத்தே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களை விட, உன்னுடைய பிரச்சனைகளை விட, உன்னுடைய வேதனைகளை விட என்னுடைய கண்களின் சக்தி மிக பெரியது. கவலையே படாதே, உன் சாயப்பா இப்பொழுதும் பொய்யுரைக்க மாட்டேன். அதிகரித்து வரும் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறையப் போகிறது. உனக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் கூறுகிறேன். நம்பிக்கையோடு கீழ் என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. உன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் கூறுகிறேன் குழந்தையே. இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை. கேட்டுப்பார், உனக்கே புரியும் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது மிக தெல்ல தெளிவாகவும் புரியும். வெளிவருவதற்கான மார்க்கமும் உனக்கு தெரியும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இன்று நன்றாக சுகமாக இருப்பது போல ஒரு தோற்றம் உன் கண்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைகளை தருகிற மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நினைக்காதே என் தங்கமே. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இருக்கும் நிலைமையிலிருந்து விரைவில் கீழே தள்ளப்படுவார்கள். அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடுகின்ற மலர்களை போன்றவர்கள். ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கும் என்னுடைய பொக்கிஷம் விருட்சத்தை போன்றவர். ஆழ வேரூன்றி நீ உன் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். எந்த பிரச்சனை வந்தாலும் அயர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்குமாகத்தான் நான் இங்கு வேரூன்றி இருக்கிறேன் என்று தைரியமாக உனக்கு வரும் பிரச்சனைகளிடம் சொல்லிப்பார். வந்த பிரச்சனையே உன்னை விட்டு விலகி, வந்த தடம் தெரியாமல், வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னால் பலருக்கு பலனாக இருக்கும், பயனாகவும் இருக்கும். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன் பிரச்சனைக்கு காரணமே நீதான் என் குழந்தையே. பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று துவண்டு விடாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு பார். நான் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். நான் ஆழமாக வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திருக்கிறேன். என்னை எதுவும் யாராலும் செய்ய முடியாது என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நின்று பார். அதை விட்டுவிட்டு பிரச்சனை வந்துவிட்டதே, எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, நல்லதை செய்வோம், நான் மட்டும் கஷ்டத்தோடு இருக்கிறேனே என்று உன் மனதை நீயே கஷ்டப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி, நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணமாகவே இருக்கிறது. உன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் பிரச்சனையை எதிர்கொண்டு எதிர்நோக்கி அதிலிருந்து வெளியே வருவதற்கான மார்க்கத்தை நீதான் யோசிக்க வேண்டும். அதற்கான வழியை உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டு செய்வேன். உன் பிரச்சனைகளை விட, உன்னுடைய பிரச்சனையான சூழ்நிலைகளை விட என்னுடைய கண்களின் சக்தி மிக பெரியது தங்கமே. நன்றாக புரிந்து கொள், நான் உனக்கு துணையாக பக்க பலமாக இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன் பிரச்சனையை நினைத்து? நான் பொய்யுரைக்க மாட்டேன் குழந்தையே. உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்வில் மிக மிக சந்தோஷத்தை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக தீரும் அந்த நல்ல வாய்ப்பு
உன்னை தேடி வருகொண்டே இருக்கிறது. அதற்கு முன்பாக உன் மனதை தயார் நிலையில் வைத்துக்கொள். எப்பொழுதுமே வேதனையோடு இருந்து கொண்டிருந்தால் நல்லது. உன்னை நெருங்கினாலும் கூட உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே தைரியமாக இரு, உனக்கு வருவதை நான் பார்த்து கொள்கிறேன். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போல, கஷ்டத்தை அனுபவிப்பது போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நமக்கு எதிராளியாக இருப்பவர்களும் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்ற உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் மற்றவர்களை பார்த்து, உன் எதிராளியை பார்த்து நீ எப்பொழுதும் கோபப்பட மாட்டாய். அவர்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்ற செயலையும் நீ செய்யவே மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயமாக நீ பரியாபப்படுவாய். இன்று நாம், நாளை மற்றொருவர், நாளை வேறொருவர் என்று உன் மனதிற்குள் நீயே சொல்லிக்கொண்டே இரு. உன்னை வேதனைக்கு ஆளாக்கியவரை பார்த்து, இவரும் தண்டனைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார், கூடிய விரைவில் அவருக்கான தண்டனை அவரை வந்து சேரும் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். அப்பொழுது அவரிடம் நீ காட்ட வேண்டிய கோபமும் உன்னை விட்டு விலகிவிடும். எப்பொழுதுமே நீ கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னையே படித்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா, உன் மனதையும் படித்து கொண்டிருக்கும் சாயப்பா, உன் நல்ல எண்ணத்தையும் படித்து கொண்டிருக்கும் சாயப்பா. உன்னை வேதனைப்படுத்த விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. நான் பொய்யுரைக்கவே மாட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து, உன் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து, உன் மனச்சுமைகள் எல்லாம் இறங்கி சந்தோஷமாத பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். உனக்கான வாழ்வு மிக பிரகாசமாக உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஏன் உனக்காக யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை ஏன் மறந்து விடுகிறாய்? அப்பொழுது உன் பிரச்சனைக்கான சூழ்நிலைகளில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு துணையாக யாருமே இல்லை என்ற போல எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்கிறாய். பிரச்சனைகள் சூழும் பொழுதுதான் நேர்மறையாக இருக்க பழக வேண்டும். எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தால் பிரச்சனை பூதாகரமாகத்தான் தெரியும். நேர்மறையாக சிந்தித்துப்பார். அப்பொழுது உனக்கு வந்திருக்கும் பிரச்சனை கடுகளவாக உன் கண்களுக்கு தெரியும். அதிலிருந்து வெளியே வரும் மார்க்கமும் உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். இந்த உலகில் யாருமே உனக்கு இல்லை என்ற சூழ்நிலை வந்தாலும் கூட, எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்ற சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, உனக்கு பக்க பலமாக துணையாக என்றென்றும் இறுதி வரை உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன், இருந்து உன்னை காப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் கூறும் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. அப்பாவின் வாக்குப்படி உனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, உன் கஷ்டமெல்லாம் விலகி, சந்தோஷம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் குடிபெகும். சந்தோஷமாக சகல சௌபாக்கியத்தோடு சுபிக்ஷமாக வாழ்வாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட, மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், மகிழ்ச்சி நம்மை வந்து தழும்பும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலையே வேண்டாம், எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போய்கொண்டே இருக்கும். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். இதை நம்பிக்கையோடு கேள். உன் கவலை அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பாய். கஷ்டம், கவலை, வேதனை, சோதனை, துன்பம் என்று மட்டும் நினைத்து கொண்டில்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, அற்புதம், அதிசயம் என்று உன் மனதை திசை திருப்பப்பார். அப்பொழுது உன் வாழ்வே பிரகாசமாகவே இருக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்வில் முடிந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல, எல்லாம் சிறிது காலமே. அதுவரை
நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். கஷ்டத்தால் கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இதை முழுவதுமாக கேட்கலாம். கவலை மறந்து நிம்மதி பெருமூச்சி வாங்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் காட்டின் அருகாமையில் இருப்பதால் பல உயிரினங்கள் அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டில் வசிக்கும் ஒரு பாம்பு கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த பாம்பு ஊருக்குள் வந்ததை அந்த மக்கள் அனைவரும் சுற்றி இருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இந்த பாம்பை என்ன செய்யலாம் என்று யோசனையோடும் பார்த்து கொண்டே இருந்தனர். அப்படி யோசித்து கொண்டே இருக்கையில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய பையன் தைரியமாக அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும், வேண்டாம், பாம்பை தொடாதே, பாம்பு கொற்றிவிடும், அதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த பாம்பை பிடித்து விட்டான். உடனே ஊர் மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், அந்த பாம்பு உன்னை கொல்லத்தான் போகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த பாம்பை தைரியமாக பிடித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு அந்த சிறுவனின் கைகளை நன்றாக சுற்றி அந்த சிறுவனை கொத்துவதற்கு முற்படது சீறி நின்றது அந்த பாம்பு. அந்த சிறுவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பாம்பை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான் அந்த சிறுவன். பல மணி நேரமாக அந்த பாம்பை இறுக பிடித்து கொண்டு அதன் வாயை திறக்க முடியாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதை இறுக்கமாக பல மணி நேரமாக பிடித்து கொண்டிருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதாகவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம், இவன் சோர்வாக இருக்கும் சமயம், காட்டு வழியாக ஒருவர் நடந்து வந்தார். இவன் கையில் பாம்பை மிக இறுக்கமாக வைத்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் அந்த பெரியவர். பார்த்து கொண்டே வந்த பெரியவர் சிறுவனை நெருங்கி, ஏனப்பா இந்த பாம்பை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன், நான் தெரியாமல் இதை பிடித்து விட்டேன், ஆனால் இப்பொழுது அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது, சீறி கொண்டு என்மேல் பாய்கிறது, அதனால்தான் அது சீற முடியாமல் அதை இறுக்கமாக என் கைக்குள் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் பதிலுரைத்தான். நான் என்னதான் அதை இறுகமாக பிடித்திருந்தாலும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பெரியவரே என்று மன்றாடினான் அந்த சிறுவன். அவனை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த பெரியவருக்கு. சற்று உன்னிப்பாக பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், சிறுவனே, அந்த பாம்பு இறந்து வெகு நேரமாகிவிட்டது, அதை கீழே விட்டுவிடு என்று கூறினார். அந்த சிறுவனால் அந்த பெரியவரின் பேச்சை நம்பவே முடியவில்லை. ஆனாலும் சோர்வாக இருக்கிறதே, இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே பல நேரம் யோசித்து மெதுவாக அந்த பாம்பை கீழே விடலாம் என்று எண்ணி தன் இறுக்கமான பிடியை சற்று தளர்த்தினான் அந்த சிறுவன். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கும் அந்த ஆச்சரியம் கண்களுக்கு தெரிந்தது. உண்மையாகவே அந்த பெரியவர் சொன்னது போல பல மணி நேரமாக இறுக்கமாக பிடித்திருந்த அந்த பாம்பு இறந்துதான் போயிருந்தது. உடனே அதை கீழேயும் விட்டான் அந்த சிறுவன். பிறகு அந்த பெரியவருக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் அந்த சிறுவன். நாமும் நம் வாழ்வில் இதே போலத்தான் கவலை, கஷ்டம், வேதனை, சோதனை, பிரச்சனை, துன்பம் என்று
இறந்த பாம்பை கையில் வைத்திருப்பது போல் நமக்கு இல்லாத கஷ்டத்தையும் வேதனையையும் மனதில் சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கவலையை விட்டுவிட்டால் போதும், அனைத்திலிருந்தும் வெளியே வந்துவிடலாம். மகிழ்ச்சியை நம் வசம் ஆக்கி கொள்ளலாம். கஷ்டத்தின் உச்சியில் இருக்கிறேன், கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதைவிட வேறு எனக்கு கஷ்டம் வரவேண்டியதே இல்லை. நான் அனுபவிக்காதது அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் எப்பொழுதுமே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். முடிந்ததை, நம்மை விட்டு சென்றதை, நம் வாழ்வில் நிகழ்ந்ததை பற்றி மட்டுமே வேதனைப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர, நன்மையை, சந்தோஷத்தை, பிரகாசத்தை நாம் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. முதலில் முடிந்தது, நம்மை விட்டு சென்றது, நிகழ்ந்தது அனைத்தையும் நம் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடலாம். வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக மனதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். நமக்கு வரவிருக்கும் அற்புதமான வாழ்க்கை நம்மை தேடி வரும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதை எடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபக்கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்குத்தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம், ஆனால் பொறுமை சில பேர் மட்டிடம் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்துப்பார், எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்துவிட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உனக்கு உன்னை சோதிப்பதற்கல்ல. எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும், அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை
பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால், நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வேறுப்பும், இத்தனை போராட்டமும், இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று. இறைவனுக்கு தெரியும் தானே? சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும் போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்பட தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டுவிடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கி கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள், ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே. பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணுமைக்கும் நேரமே போதும். அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள்
அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் சுமத்த அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம்.